இந்திய செய்திகள். சென்னை கிண்டி கத்திப்பரா மேம்பாலத்தில் இருந்து இளைஞர் ஒருவர் குதித்து தற்கொலை செய்து கொண்டார். அவருக்கு வயது 24, விருகம்பாக்கத்தைச் சேர்ந்த சாமுவேல் ராஜ் என்பது பின்னர் தெரிய வந்தது. இதுகுறித்து பரங்கிமலை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மாணவர் தமிழ்மன்றம் சார்பில் நடைபெற்ற போட்டிகளுக்கான பரிசளிப்பு விழா மற்றும் சென்னை மாநில கல்லூரி முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் சார்பில் கலைஞர் கருத்தாளுமை விருது வழங்கும் விழா சென்னை மாநில கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. கலைஞர் கருத்தாளுமை விருது ஆயிரம் விளக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் நா எழிலன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் எழிலனும் வழக்கறிஞர் அருள்மொழியும் பரிசுகளை வழங்கினர். கார்ப்பரேட் நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளர்கள் தொடர்ந்து பல மணி நேரம் வேலை பார்த்து வருகின்றனர். அவர்களது மன அழுத்தத்தை போக்கவும் அமைதியான சூழலை உருவாக்கவும் அவர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகளை கார்ப்பரேட் ஸ்போர்ட்ஸ் கிளப் என்ற தனியார் கிளப் நடத்த இருக்கிறது. இதுகுறித்து அதன் நிர்வாக இயக்குநர் ஜெயபாரதி செய்தியாளர்களிடையே பேசினார். கார்ப்பரேட் ஸ்போர்ட்ஸ் கிளப் நடத்தும் கார்ப்பரேட் ஒலிம்பிக்ஸ் என்னும் தனியார் நிறுவனங்கள் பங்கு பெறும் விளையாட்டுப் போட்டிகளுக்கான வெற்றி கோப்பைகள் அறிமுக நிகழ்ச்சி சென்னை டிடிகே சாலை என்ற தனியார் விடுதியில் நடைபெற்றது. இந்த நிர்வாக இயக்குநர் ஜெயபாரதி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஃபோம் குரு அமைப்பின் நிறுவனர் சேஷசாய், ஃபுட் பேங்க் ஆப் இந்தியா அறக்கட்டளை நிறுவனர் ஸ்னேகா மோகன்தாஸ் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட கார்ப்பரேட் ஒலிம்பிக்ஸ் விளையாட்டுப் போட்டிகளுக்கான கோப்பைகளை அறிமுகம் செய்தனர். இந்நிகழ்ச்சியில் தனியார் நிறுவனங்களின் அதிகாரிகள், நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடையே பேசினார் அதன் நிர்வாக இயக்குநர் ஜெயபாரதி. மூவ் பண்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதுல வந்து கார்ப்பரேட் ஒலிம்பிக்ஸ்ல வந்து இன்டோர் இருக்கு, அவுட்டோர் இருக்கு, சைக்கிளிங், ரன்னிங், வாக்கிங் இருக்கு, ஸ்விம்மிங் இருக்கு, ட்ராக் அண்ட் ஃபீல்டு ஈவெண்ட். இந்த 5 கேட்டகரிஸில் வந்து ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறோம். இதில் வந்து கேட்டகரிஸ்னு பார்த்தீங்கன்னா மென் சிங்கிள், மென் டபுள், விமன் சிங்கிள், விமன் டபுள், மிக்ஸ்டு டபுள், சீனியர் பர்சனுக்கு அதாவது 35 வயசு தாண்டினவங்களுக்கு வெட்டனன் கேட்டகரின்னு ஒன்று இருக்குது, அந்த கேட்டகரியும் இது பண்ணியிருக்கோம். இதில் இது அல்லாமல் ஓவரால் சாம்பியன்ஷிப் மட்டும் இல்லாமல் விமன்ஸை என்கரேஜ் பண்ணுறதுக்காக விமன் சாம்பியன்ஷிப்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் இதில் இருக்குது. ஸோ அவங்களுக்கு தனியாக ஒரு சாம்பியன்ஷிப். சென்னை எழும்பூரில் மாநகராட்சி சார்பில் உடற்பயிற்சி கூடம் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிரித்துக் கொண்டே உடற்பயிற்சி செய்தார் மேயர் பிரியா. சென்னை மாநகராட்சி 61வது வார்டில் 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட உடற்பயிற்சி கூடத்தை அமைச்சர் சேகர் பாபு, மாநகராட்சி மேயர் பிரியா ஆகியோர் திறந்து வைத்தனர். இந்நிகழ்ச்சியின் போது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி தேசிய தலைவர் காதர் மொய்தீன், 61வது மாமன்ற உறுப்பினர் ஃபாத்திமா முசபர் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். உடற்பயிற்சி கூடத்தை திறந்து வைத்த பிறகு மேயர் பிரியா ஆர்வத்தோடு சிரித்தபடி உடற்பயிற்சி செய்தார். தமிழ்நாடு சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறை தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம் சார்பில் பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் வகையில் தமிழ்நாட்டுக்கான ஆற்றல் திறன்மிக்க வாழ்விடம் அமைப்பது குறித்த கட்டடம் மற்றும் மனை விற்பனையாளர்களுக்கான கருத்தரங்கம் நுங்கம்பக்கத்தில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது. இதில் டாக்டர் பி செந்தில்குமார், துறை சார்ந்த அதிகாரிகள், பருவநிலை மாற்றத்திற்கான ஆய்வாளர்கள், கட்டிட வல்லுநர்கள், ஆர்வலர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். என்னன்னா, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸ் அவர்களுடைய உதவியோடு நம்மளுடைய கால பருவநிலை மாற்றம், காலநிலை மாற்றத்திற்கு தகுந்தவாறு எவ்வாறு நம்மளுடைய பல்வேறு கட்டடங்கள், புதிதாக அமைக்கப்பட உள்ள கட்டடங்கள், ஆல்ரெடி கட்டப்பட்டுள்ள கட்டடங்களை எவ்வாறு கிளைமேட் ரெசிலியன்ட், எவ்வாறு அவை வந்து மாறுபட்டு வரும் கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நம்மளுடைய கட்டடங்களை வடிவமைப்பது, மேம்படுத்துவது. இந்தியாவின் அனைத்து மாநிலங்கள் வளர்ச்சி அடைவதற்கு மத்திய நிதியமைச்சர் வழிவகை செய்துள்ளார். ஜி.கே. வாசன் பேச்சு. சென்னை டி நகரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்தும் நோக்கத்தில் 234 தொகுதியை 4 மண்டலங்களாக பிரித்த முதல் நாளான இன்று சென்னை மண்டலத்திற்கு உட்பட்ட சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திண்டுக்கல், திருவண்ணாமலை, வேலூர் உள்ளிட்ட 11 மாவட்ட நிர்வாகிகளோடு ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களே திரு ஜி கே வாசன் பேசினார். கோவையிலே கோவை மண்டல நிர்வாகிகள் கூட்டம் நாளைய மறுதினம்
மதுரை மண்டல பொதுக்கூட்டம் நாளை மாலை, திருச்சி மண்டல கூட்டம். இந்த நாலு கூட்டங்களும் புதிய அமைப்பிற்கு ஏற்றவாறு. ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீசஸ் லிமிடெட் நிறுவனம் அடையாரில் உள்ள தங்கள் அலுவலகத்தில் செய்தியாளர் சந்திப்பை நடத்தியது. இதில் 7ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 100 விழுக்காடு ஸ்காலர்ஷிப் ரொக்க பரிசுகளை வழங்குவதாக அறிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அதன் CEO மற்றும் MD திரு தீபக் மெஹ்ரோத்ரா பேசினார். எண்ணற்ற மாணவர்களின் அபிலாஷைகள் திறன்களுக்கு இடையேயான இடைவெளியை குறைப்பதில் இந்த நிறுவனம் முக்கிய பங்காற்றியுள்ளது என்று தெரிவித்தார். இதன் 15ஆம் ஆண்டை கொண்டாடும் வகையில் நாடு முழுவதும் உள்ள தகுதியான மாணவர்களுக்கு அவர்களின் இருப்பிடத்தை பொருட்படுத்தாமல் தங்கள் கல்வி சேவையை சென்று சேரும் வகையில் உழைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். 20th and 27th of October. Online it will be conducted from 19th to 27th of October. Sir, because of this exam, the students are going to get mainly 4 benefits. They will get, first of all, they will get the All India rank and cash awards. And also this year, student will get All India rank, state rank. And this year especially, we are giving the city rank also. And the top 5 students will be sent to the Canada, Kennedy Space Center, Florida in USA. Any helpline number you have got?